வணக்கம் முதலே. பத்திரிகைகள் ஒரு பாருணி வெச்சோடு எடுத்துக்கிறோம். அதை நாளை பொறுத்தவரைகள் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியாக அமைந்திருக்கிறது. புதன்கிழமை இந்திய நாளுடைய பத்திரிகைகள் ஒரு பாருணி நிகழ்ச்சியிலும் இணைந்திருக்கின்றார் எங்களுடைய செய்தி ஆய்வாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் கனகநாயகம் வேந்தன் அவர்கள். அவர்களை நாங்கள் முதலில் நிகழ்ச்சிக்குள் வாங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். காலை வணக்கம் கீர்த்தன நேயர்களே, காலை வணக்கம். பத்திரிகைகளினுடைய முதன்மைச்சிகள் தொடர்பாக நாங்கள் அவதாரங்களை செலுத்துவதற்கு முன்பாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் மேலும் 54 கொரோனா தொற்றாளர்கள் இடங்காணப்பட்டிருந்தார்கள் என்ற செய்தி சற்று முன்னர்களுக்கு வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் அறிவிப்பில் இருந்து கிடைக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் நவீன சந்தையில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளின் முடிவுகள் அடிப்படையில் அங்கு மேலும் 54 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. நேர்களை நீங்களும் அந்த விடயங்களையும் அவதரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது நாங்கள் ஏற்கனவே அந்த விடயத்தை மீண்டும் ஒருமுறை கூறுகின்றோம். யாழ்ப்பாணம் நவீன சந்தை பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகள் அதை அந்த மாதிரிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளின் போது 54 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியராவண கேரிசுரணர்கள் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தினுடைய கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 54 உயர்வடைந்திருக்கிறது என்பதும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதேவேளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் பத்திரிகைகளுடைய முதன்மைச்சர்கள் தொடர்பாக உங்களுடைய அவதாரங்களை செலுத்தலாம். ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டோர் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் மனு. பிரதிவாதிகளாக மைத்ரிபால ரணில் என்பவராக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 2019 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஈஸ்டர் வழிபாடு இடம்பெற்ற பொழுது நாடுலாவில் இருக்கக்கூடிய தேவாலயங்கள் சிலவற்றின் மீது தற்கொலை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதிலே 100 இறந்திருந்தார்கள். அவை தொடர்பான விடயங்கள் நேர்களை தெரிந்திருக்கும். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணை ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டது. கடந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் ஜனாதிபதி ஆணைக்குழு என்ற ரீதியில் ஒரு ஆணைக்குழு விசாரிக்கப்பட்டது. ஆணைக்குழு ஒரு அறிக்கையுடனே வெளியிட்டிருந்தது. அந்த அறிக்கையினை பரிந்துரைப்பதற்காக பல்வேறுபட்ட குழுக்கள் நியமிக்கப்பட்டு அந்த அறிக்கைகளினுடைய இறுதிப்படுத்தல்களும் மேற்கொள்ளப்பட்டன. இவ்வாறாக தொடர்ச்சியாக ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் அரசு உயர்மட்டத்திலே எடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் நாங்கள் பார்க்கிற பொழுது பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை இந்த விடயங்கள் சம்பந்தமாக உரிய வகையிலே, அதாவது துரித கதிகளே அதனுடைய விடயங்கள் ஆற்றப்பட நீண்ட காலமாக குடிஞ்சு போதி வருபவர் அண்மையில் கூட நடந்து முடிந்த ஈஸ்டர் வழிபாடுகளின் பின்னர் அவர் ஊடகங்களை கருத்தில் கொண்டு கடந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீது அவர் கடுமையாக தன்னுடைய கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்த நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. உரியவர்கள் கூட்டத்தின் முன் உரியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்ற வாராக இந்த கருத்துக்களிலே அவர் கடுமையாக சாடியிருந்தவையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கிறது. அரசியல் மட்டத்தில் பல்வேறுபட்ட சர்ச்சைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தற்பொழுது பார்க்கிற பொழுது அந்த தாக்குதலிலே பாதிக்கப்பட்டவர்கள் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த மனுவினுடைய பிரதிவாதிகளாக 2019 காலப்பகுதியில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவிகளை இருந்த மைத்ரிபால சிறிசேனா, அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அங்கே அந்த விடயங்களை ஈழநாடு பத்திரிகை தந்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளை நேற்று தினம் நாங்கள் பார்க்கிற பொழுது அரசாங்க உயர்மட்டத்திலே மிக முக்கியமாக இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான உண்மைகளை வெளிப்படுத்தல் தொடர்பாக ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது. அந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகள் நபர் மௌலவி, அதே போன்று கஜில் அக்பர் என்றவர்கள் இடங்காணப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற சரத் வீரசகர் அவர்கள் ஒரு கருத்துடனை முன்வைத்திருந்தார். அந்த விடயங்களும் இங்கு இளநாட்டிலும் சுட்டிக்காட்டப்படுகிறது. ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகள் நபர் மௌலவி, அதே போன்று கஜில் அக்பர் என்றவராக அந்த விடயங்களை ஈழநாடு பத்திரிகை என்று சுட்டிக்காட்டியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல நாங்கள் வளம்புரி பத்திரிகையினுடைய முதன்மைச்சி தொடர்பாக உங்களுடைய அவதாரங்களை செலுத்தலாம். அதற்கு முன்பாக நாங்கள் இங்கே தினக்குரல் பத்திரிகையை பார்க்கிற பொழுது உயிர்த்தினார் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் சிறையில் அடையாளம் கண்டுவிட்டோம், அமைச்சர் சரத் வீரசகர் என்றவாறாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேவேளை இங்கே வளம்புரி பத்திரிகை குறிப்பிடுகிறது, போரில் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது கொழும்பு பேராயர் கர்தினால் ஏன் மௌனமாக இருந்தார்? நாடாளுமன்றத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சேதன் அவர்கள் நேற்று தினம் எழுப்பிய கேள்வி அவருடைய ஒளிப்படுத்தக்கூடியவராக இங்கே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இறுதிப் போரின் போது ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட போது கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஏன் மௌனமாக இருந்தார் என்ற ஒரு
கேள்வி நேற்று நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார். சிறுபான்மை மக்கள் அதே போன்ற சிறுபான்மை மதங்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் அதே போன்ற இந்து போன்ற மதங்கள் இலங்கையில் இருக்கின்ற நிலையிலே அந்த மதங்கள் தொடர்பாகவும் அங்கே இருக்கின்ற மதத்தை பின்பற்றியவர்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற குற்றச்சாட்டுகளின் பொழுதும் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் எதுவிதமான கருத்துக்களையும் வெளிப்படுத்துவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்ற நிலையில் தற்பொழுது இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞான சிறுவன் அவர்கள் 2009 யுத்தம் இறுதி கட்டத்தை அடைந்த பொழுது அந்த இறுதி கட்டத்தின் பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட போது கொழும்பு பேராயர் ஏன் அவை தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்ற ஒரு கேள்வியினை அவர் எழுப்பியிருப்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்படியதாக இருக்கிறது. அவருடைய வெளிப்படுத்தின கூடியவராக வலம்புரி பத்திரிகை அந்த செய்திகளை தந்திருக்கிறது. அதேவேளை திருக்குறள் பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது அரசின் கழுகு பார்வைக்குள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்ற வாரண விடயம் ஒன்று சுட்டிக்காட்டப்படுகிறது. உள்ளூர் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் யாவும் இலங்கை அரசின் இறுக்கமான கண்காணிப்புக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அதே நேரம் வெளிநாடுகளிலிருந்து நிதிகளை பெற்று செயற்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பில் மிக மிக இறுக்கமான நடைமுறைகள் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த நிறுவனங்களின் செயற்பாடுகளை பாதுகாப்பு அமைச்சு அதிகாரிகள் மூலம் நேரடியாக கண்காணிக்கும் ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக என்று உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செயலிலே சுட்டிக்காட்டியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிற நேர்களே, நாங்கள் இதை பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாண குடநாட்டிலிருந்து வெளியாகி எங்களுடைய கலையத்தில் கிடைத்திருக்கின்ற பத்திரிகைகளின் முதன்மை செய்திகள் இவ்வாறு நாங்கள் தான் நேர்களே என்று காணப்படுகிறது. நாங்கள் முதலிலே பார்க்கலாம் வெளிநாட்டினுடைய முதன்மை செய்திகள் தொடர்பாக பார்க்கலாம். ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டோர் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் மனு என்றவாறாகவும் பிரதிவாதிகளாக மைத்ரிபாலர் ரணில் என்றும் ஈழநாடு பத்திரிகை சுட்டிக்காட்டியிருக்கிறது. அவை தொடர்பாக நாங்கள் எங்களுடைய அவதானங்களை விரிவாக நாங்கள் செலுத்துகின்ற பொழுது உயிர்த்தினார் தாக்குதல் தொடர்பில் புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் தங்களுக்கு ஏற்பட்ட உடல் மற்றும் உள ரீதியான பாதிப்புகளுக்கு நத்தஈடு தருமாறு கோரி தாக்குதலிலே உயிர்ந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களால் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்திலே 27 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அந்த விடைகள் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். 15 பக்கம் நோக்கி அதனுடைய மேலதிக விடயங்கள் நகர்ந்து செல்கிறது நேர்களே. நாங்கள் அவை தொடர்பான உதாரணங்களை நாங்கள் 15 பக்கத்திலிருந்து நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது அதாவது குறித்த மனுவின் பிரதிவாதிகளாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் பொலிஸ்மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் நிரந்த ஜெயபர்த்தன மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளிலே காணப்படுகிறது. உயிர்த்தினர் தாக்குதல் தொடர்பில் புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்திருந்த போதிலும் அவர்கள் தங்களது கடமைகளை நிறைவேற்றி தவறியுள்ளதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களை முன்னடக்கி இன்றைய தினம் ஈழநாடு முதன்மை செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே சுட்டிக்காட்டப்படியதாக இருக்கிறது நேர்களே. நேரலை இங்கே உயிர்த்த ஞாயிறு தொடர்பாக சரத் வீரசேகர கூறியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் சிறையில் அடையாளம் கண்டுவிட்டோம் அமைச்சர் சரத் வீரசேகர என்று அவருடைய ஒளிப்படத்தோடு தினக்குரல் என்னுடைய முதன்மை பக்கத்திலே ஒரு செய்தியை தந்திருக்கின்றது நேர்களே. பார்க்கலாம் செய்தியை. 2019 உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள நௌபர் மௌலவி என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் சரத் வீரசேகர இதனை தெரிவித்திருக்கின்றார். ஷாஹ்ரானையும் அவரது ஆதரவாளர்களின் மனதையும் மாற்றி தாக்குதலை நடத்துவதற்கு நௌபர் மௌலவி தூண்டிவிட்டார் என்றும் சரத் வீரசேகர கூறுகிறார் நேர்களே. தற்போது விளக்கமறியலில் உள்ள நௌபர் மௌலவியுடன் ஹைஜுல் அக்பரும் பிரதான சூத்திரதாரியாக இனம் காணப்பட்டுள்ளார் என்று சரத் வீரசேகர் அவர்கள் ஊடகவியலாளர் மாநாட்டிலே கூறியிருக்கின்றார். உளவுத்துறை தகவல்களின்படி லுக்மான் தலிப் அகமட் என்ற தீவிரவாதிகள் 2016 முதல் தாக்குதல்கள் நடக்கும் வரை பல சந்தர்ப்பங்களிலே சஹ்ரானை சந்தித்துள்ளார்கள் என்றும் வீரசேகர் கூறுகிறார். இதில் லுக்மான் தலிப் அகமட் இலங்கையில் பிரசாரங்களை நடத்த ஏற்பாடுகளை செய்திருந்தார் என்றும் வீரசேகர கூறுகிறார். இதேவேளை சாரா ஜஸ்மின் என்பவர் இறந்துவிட்டாரா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த புலனாய்வு துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எனவும் அமைச்சர் சரத் வீரசேகர தொடர்ந்தும் குறிப்பிட்டிருக்கின்றார் என்று அந்த செய்தி காணப்படுகின்ற அதே வேளையிலே இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக ஸ்ரீதரன் கூறிய விடயங்கள் இங்கே கீர்த்தி கூறியிருந்தார். முதலிலே பேராயர் மல்கம் ரஞ்சித் சிங்கள கிறிஸ்தவர்களின் ஆண்டகையா பாராளுமன்றத்திலே ஸ்ரீதரன் எம்பி கேள்வி என்று அங்கே ஒரு செய்தி ஈழநாடு 16 பக்கத்திலே காணப்படுகிறது. இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த தமிழ் மக்களுக்காக பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித்தேன் இதுவரையில் நீதியான விசாரணை ஒன்றை கோரவில்லை என கேள்வி எழுப்பிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய யாழ் மாவட்ட எம்பி
பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன், பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் சிங்கள கிறிஸ்தவர்களுக்காக ஒரு ஆண்டகையாக செயற்படுவதாகவும், இது தமிழ் மக்களை மிகவும் வேதனைப்படுத்தியுள்ளதாகவும் கூறியிருக்கின்றார். குறிப்பாக இந்த மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விரிவான விசாரணைகளை கோரியிருந்தார், குற்றவாளிகளை அடையாளம் காணுங்கள் என்று கூறியிருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே ஸ்ரீதரன் இதனை கூறுகின்றார். நேர்களே, பாராளுமன்றத்திலே நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான சட்டமூல விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்த ஸ்ரீதரனுடைய அந்த கருத்துக்கள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன. ஈழ நாட்டின் 16வது பக்கத்திலே பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவை கீழ்த்தரமாக விமர்சித்திருந்தார். மதமொன்றின் தலைவராக இருந்து கொண்டு கர்தினால் உதிர்க்கும் வார்த்தைகள் பலரது புருவங்களை உயர்த்தி பார்க்கும் அளவுக்கு உள்ளது. கர்தினால் சிங்கள கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமே பேசுகின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலே உயிரிழந்தவர்களில் தமிழ் கிறிஸ்தவர்களே அதிகம் இருக்கின்றார்கள் என்றும் சுட்டிக்காட்டுகிறார் ஸ்ரீதரன். அதே போன்று இறுதி யுத்தத்திலும் பல கிறிஸ்தவ மக்கள் கொல்லப்பட்டிருந்தனர். எனவே அனைவருக்குமாக அவர் குரல் கொடுக்க வேண்டும். ஒரு மதத்தின் ஆண்டகையாக இருந்து கொண்டும் ஒரு இனத்துக்காக மட்டும் குரல் கொடுக்கக்கூடாது. இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட தமிழர்களுக்காகவும் கர்தினால் இதுவரையில் குரல் கொடுக்காமல் இருப்பது தமிழர்கள் மத்தியிலே மிகுந்த வேதனையை ஏற்படுத்தி உள்ளது. நான் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கு எதிரானவன் அல்ல. ஆனால் அவர் ஒரு மதத்தின் தலைவராக இருந்து கொண்டு ஒரு இனத்துக்கு மட்டும் குரல் கொடுப்பது நியாயமல்ல என்றே கூறுகின்றேன் என்று ஸ்ரீதரன் கேட்கிறார். ஸ்ரீதரனுடைய கேள்வியிலே ஒரு நியாயமின்மை இருக்கிறது. நேர்களே, அங்கே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலே சிங்களவர்கள் தமிழர்கள் என மனிதர்கள் பலர் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் கொல்லப்பட்டமை தொடர்பிலே நீதியான ஒரு முடிவை விசாரணையை குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிக்குமாறு கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை கூறுகிறார். ஸ்ரீதரன் அவர்கள் மைத்ரிபால ஸ்ரீசேன அவர்களை கர்தினால் விமர்சித்த விதத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே வேளையிலே இந்த ஒட்டுமொத்தமாக இந்த போர்க்கால அநீதிகள் தொடர்பாகவும் விசாரிக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஒரு கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அண்மை காலமாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையப்படுத்தியே விசாரணைகளை வலியுறுத்தி வருவதை வைத்துக் கொண்டு அதிலே சிங்களவர்களும் தமிழர்களும் கொல்லப்பட்டிருந்தாலும் ஸ்ரீதரன் இவ்வாறாக ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். அது எந்த அளவு தூரத்திற்கு நியாயமானது என்று தெரியவில்லை. நேர்களே, தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கின்ற பொழுது அதே விடயம் தான் இங்கே விளம்பரி பத்திரிகையிலும் காணப்படுகிறது. போரில் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது கொழும்பு பேராயர் கர்தினால் ஏன் மௌனமாக இருந்தார் என்ற பாராக சிறுதரன் அங்கே குறிப்பிட்டிருக்கிற விடயங்கள் இன்று விளம்பரி பத்திரிகையினுடைய முதலமைச்சர்களாக இங்கே பிரசிக்கப்படுகிறது. அவருடைய வெளிப்படுத்தக்கூடியவராக அந்த விடயம் காணப்படுகிறது. அதாவது இறுதிப் போரின் போது ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட போது கொழும்பு பேராயர் கர்தினால் மிகவும் ரஞ்சிதாண்டு ஏன் மௌனமாக இருந்தார் என்ற பாராக அந்த கேள்விகளை நேற்று தினம் அவர் நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருந்தார் என்பதும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கின்ற பொழுது உதயன் பத்திரிகையினுடைய முதலமைச்சர் தொடர்பாக பார்க்கலாம். அரசின் கழுகு பார்வைக்குள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்றவாறாக அந்த விடயங்கள் காணப்படுகிறது. உள்ளூர் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் யாவும் இலங்கை அரசின் இறுக்கமான கண்காணிப்புக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அதே நேரம் வெளிநாடுகளிலிருந்து நிதிகளை பெற்று செயற்படுத்தும் திட்டங்கள் தொடர்பில் மிக மிக இறுக்கமான நடைமுறைகள் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த நிறுவனங்களின் செயற்பாடுகளை பாதுகாப்பு அமைச்சு அதிகாரிகள் மூலம் நேரடியாக கண்காணிக்கும் ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த விடயங்கள் 23வது பக்கம் நோக்கி செல்வதை நாங்கள் அவதரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் வெற்றியிருந்த விடயங்களை விரிவாக இங்கே பார்க்கின்ற பொழுது இலங்கையில் போர் முடிவடைந்த பின்னர் உள்ளூர் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பலவும் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்தன. அப்போதைய ஆட்சியில் இருந்த மஹிந்த ராஜபக்ச அரசு ஜனாதிபதி சீலனி ஊடாக அரசு சார்பற்ற நிறுவனங்களை கட்டுப்படுத்தி இருந்தது. அத்துடன் ஜனாதிபதி சீலனி ஊடாக கண்காணிப்பையும் மேற்கொண்டது. நல்லாட்சி அரசின் காலத்தில் இந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன. வெளிநாடுகளில் இருந்து நிதிகளை பெற்று செயற்திட்டங்களை மேற்கொள்வதற்கான நடைமுறைகள் இலகுபடுத்தப்பட்டிருந்தன. ஆட்சி மாற்றத்தின் பின்னர் தற்போது கோட்டாபய அரசு சார்பற்ற நிறுவனங்களை கட்டுப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ள தொடங்கியுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கு அமைவாக என்று கூறிக்கொண்டு அரசு சார்பற்ற நிறுவனங்களை பாதுகாப்பு அமைச்சு ஊடாக புலனாய்வாளர்கள் ஊடாக கண்காணிப்பதற்குரிய ஒழுங்குகளை அரசு மேற்கொண்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து நிதிகளை பெறும் திட்டங்களை மேற்கொள்ளும் ஒவ்வொரு தடவையும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கான தேசிய சீலனி முன் அனுமதி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அரசு வலியுறுத்தியிருப்பதாக அந்த விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அரசின் கழுகு பார்வைக்குள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்றவாறாக உதயன் பத்திரிகை அந்த விடயங்களை தருகிறது. 2010 பின் அதாவது 2009 யுத்தம் நிறைவடைந்தது பின்னர் குறிப்பிட்ட கால பகுதிகளே அரசு சார்பற்ற நிறுவனங்கள் கண்காணிப்பு கூட்டுவாக்கப்பட்டதாகவும் அப்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச காலத்திலே அந்த கண்காணிப்பு வளையத்துக்குள் அவர்கள் உள்ளடக்கப்பட்டதாகவும் பின்னர் 2015 ஜனவரி மாதம் விட்டு அம்பிகிட்டு இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்தின் பின்னர் அந்த கட்டுப்பாடுகள் ஓரளவு தூரம் தளர்த்தப்பட்டு
இந்த விடயங்கள் அங்கு இலகுபடுத்தப்பட்டிருந்ததாகவும் இங்கே உதயன் பந்தகை சுட்டிக்காட்டுகிறது. அதே வேளை தற்பொழுது மீளவும் 2010 காலப்பகுதியிலிருந்து 2015 காலப்பகுதி வரை இருந்த காலப்பகுதி போன்று அரசு சார்பிட நிறுவனங்கள் கண்காணிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இங்கே உதயன் பந்தகை தன்னுடைய முதன்மை செய்திகளிலேயே சுட்டிக்காட்டியிருக்கிறது. குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. அதே வேளை நாங்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் இந்த ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதான அப்படின் தொடர்பாக இங்கே சுட்டிக்காட்டியிருந்தார் அமைச்சர் சரத் வீரசிங்கர். அது தொடர்பாக ஏற்கனவே நான் விரிவாக பார்த்திருந்தோம். இதேவேளை ரஞ்சன் சிறைக்கு செல்வதற்கு சைத் சம்பந்தன் காரணம், மகிந்தானந்தாவின் குற்றச்சாட்டால் சபைகளை கடும் வாக்குவாதம் கொண்டவாறாக நேற்று நாடாளுமன்ற அமர்வில் இடம்பெற்ற விடயம் சம்பந்தமான செய்திகளும் உதயன் பத்திரிகையில் காணப்படுகிறது. விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அழுத்தமகையினுடைய ஒளிப்படுத்துடன் கூடியவாறாக அந்த செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. அவை தொடர்பாக எங்களுடைய அவதானங்களை நாங்கள் செலுத்துகின்ற பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் சைத்தும் தமிழ் தேசிய குடியரசுத் தலைவர் இரா சம்பந்தனுமே ரஞ்சன் ராமநாயகவை சிறைக்கு அனுப்பினார்கள். ரஞ்சனின் வழக்கை ஜெனிவாபரை கொண்டு செல்ல என்ற வாராக அந்த விடயங்கள் தொடர் செய்கிறது நாங்கள் இங்கே பார்க்கலாம். ரஞ்சனின் வழக்கை ஜெனிவாவிலும் சூழ்ச்சியை கொண்டு செல்கின்ற சூழ்ச்சியை எதிர்க்கட்சியினர் முன்னெடுத்திருப்பதாக இங்கே விவசாய அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். எனினும் இந்த குற்றச்சாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நிராகரித்தால் அமைச்சர் மகிந்தானந்த அழுத்தமிக்கையுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சிறப்பு கூட்டொன்றை எழுப்பி சிறையில் உள்ள ரஞ்சன் ராமநாயக்கா தொடர்பில் கருத்து தெரிவித்தார். அப்போது அமைச்சர் மகிந்தானந்த அழுத்தமிகை ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பியிருந்தார். ரஞ்சன் ராமநாயக்கா தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்திலே பேசி வருகின்றார். அண்மையில் ரஞ்சன் ராமநாயக்காவை நீதிமன்றத்தில் சந்தித்தேன். அவர் கூறிய கதையை கண்டதும் எனது மனம் இழகிவிட்டது. இன்று அவர் சிறையில் இருப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவரும் இரா சம்பந்தனுமே காரணம் என்று அவர் என்னிடம் கூறினார். எனது வழக்குக்கு 103 சாட்சியாளர்கள் இருந்தனர். ஆனால் எதிர்க்கட்சித் தலைவரும் சம்பந்தன 3 சாட்சிகளுடன் வழக்கை முடிவெடுத்துமாறு கூறினர். சஜித் பிரேமதாசாவுக்கு இனியும் துணை போக மாட்டேன், ஜெனிவா கடிதத்தில் கையொப்பம் இடவு மாட்டேன் என ரஞ்சன் ராமநாயக்கா தெரிவித்தார் என்றும் மகிந்தானந்த அழுத்தமாக நேற்று சபைகளை அந்த ஒழுங்கு பிரச்சனை எழுப்பி தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை உங்களுக்கு தேவைகின்றார், நான் அவரது வாக்குமூலத்தை பெற்றுத் தருகிறேன். ரஞ்சனை சிறைக்கு அனுப்பிவிட்டு அவரது வழக்கை ஜெனிவாவுக்கு கொண்டு செல்ல எதிர்க்கட்சி முயற்சிக்கின்றது. சிறையில் ரஞ்சனைக்கு உணவு இல்லை, அவரை பார்க்க செல்ல எவரும் இல்லை, ஆடைகள் இல்லை, ஆனால் நீலி கண்ணீர் வடித்து அவரை வைத்து அரசியல் செய்கின்றனர் என்றும் மகிந்தானந்த அழுத்தமிகை குறிப்பிட்டார். அப்போது ஒழுங்கு பிரச்சனை எழுப்பி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அமைச்சர் மகிந்தானந்த அழுத்தமிகை கூறுவது முற்றிலும் பொய்யான கருத்து, நானும் இரா சம்பந்தனும் இணைந்து ரஞ்சன் ராமநாயக்காவை சிறையில் அடைத்தோம் என்று அவர் கூறிய வாக்கியத்தை ஹேண்ட்ஸாட்டிலிருந்து நீக்க வேண்டும் என்றார். மீண்டும் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பிய அமைச்சர் மகிந்தானந்த நான் கூறும் விடயங்களுக்கான பொறுப்பை நான் ஏற்றுக் கொள்கின்றேன். ரஞ்சன் ராமநாயக்காவுக்கு 103 சாட்சிகள் இருக்கவில்லையா, அதை 3 சாட்சியங்களுடன் முடிவுறுத்தவில்லையா, இந்த வழக்கில் சுமந்திரன் முன்னிலையாகவில்லையா, சஜித் பிரேமதாசா அவருக்கு அனுமதி வழங்கவில்லையா, இதையெல்லாம் சஜித் மறக்க முடியுமா, ரஞ்சனை சிறைக்கு அனுப்பி அவரை ஜெனிவா மனிதுரிமைகள் சபைக்கு கொண்டு செல்ல சூழ்ச்சி செய்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். மீண்டும் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பிய சஜித் பிரேமதாசா நான் சுமந்திரனை நியமிக்கவில்லை, ரஞ்சன் ராமநாயக்காவுக்காக ஜனாதிபதி சஜித் பாய்ஸ் முஸ்தபாவியை நியமித்தேன், சுமந்திரனை நான் நியமிக்கவே இல்லை என்று தெரிவித்தார். அப்போது பதிலளித்த மகிந்தானந்த ரஞ்சனுக்காக சுமந்திரனை நியமித்தது நீங்கள் தான் என்று என ரஞ்சன் ராமநாயக்காவை என்னிடம் கூறினார். ஆகவே நீங்கள் தான் இந்த சூழ்ச்சியை செய்துள்ளீர்கள் என்றார். அதன் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் தொடர்ச்சியாக ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பியும் அதற்கு சபாநாயகர் செவி மடுக்கவில்லை, அதனால் சபைகளை கடும் சலசலப்பு ஏற்பட்டதாகவும் இங்கே அந்த விடயங்கள் தொடர்பான செய்திகள் காணப்படுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக ரஞ்சன் ராமநாயக்கா அவருடைய விவகாரம் அதாவது சிறையில் இருக்கின்ற விவகாரம் சம்பந்தமாக அமைச்சர் மகிந்தானந்த அழுத்தமிகைக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையில் நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற ஒழுங்கு பிரச்சனை எழுப்பி இடம்பெற்ற வாக்குவாதம் தொடர்பாக இங்கே உதயன் பந்தகை சுட்டிக்காட்டி நிற்கின்றதும் குறிப்பிட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன. நேரில் இங்கே கொரோனா நிலவரங்களை பார்க்கிற பொழுது தினக்குரல் முதன்மை பக்கத்திலே ஒரு செய்தியை தருகிறது. கொரோனா யாழ் சிறையில் 8, யாழ் வைத்தியசாலைகளில் 7, 21 பேருக்கு தொற்று நேற்று உறுதி செய்யப்பட்ட செய்தி இங்கே வெளியாக இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையிலே நேற்று மாலை வரை கைப்படுத்தப்பட்ட தகவல் கீர்த்தி அவர்கள் பிந்திய தகவல்களை உங்களுக்கு தந்திருந்தார். இந்த செய்தி ஆய்வினுடைய தொடக்கத்திலேயே தந்திருந்தார். நேற்று வரை இட்டைப்படுத்தப்பட்ட தகவல்களை நாங்கள் பார்க்கிற பொழுது யாழ் ஆய்வு கூடங்களிலே நேற்று மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையிலே யாழ் குடாநாட்டிலே 21 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வு கூடத்திலே 409 பேருக்கு நேற்று மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையிலே இவ்வாறு 21 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளமையை தினக்குரல் தன்னுடைய முதன்மை பக்கத்திலே செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திலே நேற்று 293 பேருக்கு பரிசோதனை மேற்கொண்டதிலே எவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்படவில்லை என்றும் அந்த செய்தி கூறுகிறது. யாழ் சிறைச்சாலையிலே 8 பேர் நேற்று தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அதேவேளையிலே பருத்தித்துறை வைத்தியசாலை நோயாளர் விடுதியிலே 3 பேருக்கும் வைத்தியசாலை
உத்தியோகத்தர் ஒருவருக்கும் என நால்வருக்கு தொற்று உறுதியாகி உள்ளது நேர்களே. உடுவில் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவைச் சேர்ந்த ஒருவருக்கு தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர் ஏற்கனவே சுயதனிமைப்படுத்தப்பட்டிருந்தவர் என்றும் அந்த செய்தி கூறுகிறது. சண்டிலிப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவைச் சேர்ந்த இருவருக்கு தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் ஏற்கனவே சுயதனிமைப்படுத்தப்பட்டிருந்தவர்கள். யாழ்ப்பாணம் மாநகர சபை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவிலே ஒருவருக்கு தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர் சுயதனிமைப்படுத்தலிலே கண்காணிக்கப்பட்டவர். தெல்லிப்பளை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவைச் சேர்ந்த ஒருவருக்கும் தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர் ஏற்கனவே சுய தனிமைப்படுத்தப்பட்டிருந்தவர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்ற மூவருக்கு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு தகவல்களை வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை யாழ்ப்பாணம் மாநகரில் சந்தை மற்றும் கடை தொகுதிகளைச் சேர்ந்த 460 பேரின் மாதிரிகள் முல்லேரியா ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அவற்றின் PCR பரிசோதனை அறிக்கைக்காக காத்திருப்பதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்திருக்கின்றார். நேர்களே, அங்கே பிந்திய தகவல்களை கீர்த்தி அவர்கள் ஏற்கனவே வழங்கியிருக்கின்றார். அதே வேளையிலே நாட்டிலே நேற்று மொத்தமாக 158 பேருக்கு தொற்று என்ற செய்தி நேற்று இட்டப்படுத்தப்பட்ட தகவல். இலங்கையில் நேற்றும் புதிதாக 158 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள தகவலாக இருக்கிறது. நேற்று இருவர் பலியாக இருக்கின்றார்கள். நேர்களே, அதே வேளையிலே இங்கே தடுப்பூசிகள் விடயத்திலே முக்கியமாக இங்கே இந்த கொரோனா தடுப்பூசி சைனாஃபார்ம் தடுப்பூசி ஏற்கனவே வந்து சேர்ந்திருக்கிறது. அதைவிட ரஷ்யாவினுடைய ஸ்புட்னிக் தடுப்பூசியும் இங்கே வந்து சேரக்கூடிய வகையிலே பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாக செய்திகள் கூறுகின்றன. இவ்வாறாக இந்த நிலைவரங்கள் இருக்கின்றன. நேர்களே, நேற்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை தெரிவு செய்வதற்கான அவருடைய தேர்தல் நேற்று இடம்பெற்றது, சட்டமன்ற தேர்தல் நேற்று இடம்பெற்றது. இந்த சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஏழு நாடு பத்திரிகை 4வது பக்கத்திலே பல்வேறுபட்ட விரிவான விடயங்களுடன் தகவல்களை இணைத்திருப்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நாங்கள் பார்க்கிற பொழுது முதல்வர் பழனிசாமி குடும்பத்தினருடன் தரிசையில் நின்று வாக்களித்தனர் என்றவாறாக அந்த விடயங்கள் காணப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக நேற்று காலை ஆரம்பித்திருந்தது. தனது வாக்கை திமுக தலைவர் காலையிலேயே பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் முதல்வர் பழனிசாமி காலை 10:30 மணியளவில் தனது வீட்டர்கள் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். வாக்களிக்க செல்ல முன் தனது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த MGR ஜெயலலிதா மற்றும் அவரது தாயார் படத்துக்கு மலர் தூவி வழங்கினார். பின்னர் தனது மனைவி மகன் மருமகள் பேரனுடன் வீட்டிலிருந்து நடந்தே சிலுவம்பாளையம் அரசு தொடக்க பள்ளிக்கு சென்றார். வரிசையில் சென்று நின்றார். அவருக்கு முன் சில பெண்கள் வாக்களிக்க வரிசையில் நின்றனர். அவர்கள் வாக்களித்த பின் தனது வாக்காளர் அடையாள அட்டையை காண்பித்து முதல்வர் வாக்களித்திருந்தார். அவர் வாக்களிக்க தனிப்பகுதிக்கு செல்லும் போது அவரது பேரணியும் உடன் அழைத்து சென்று வாக்களித்தார். வாக்களித்த பின் தனது பேரணியை தூக்கிக் கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு அவர் பேட்டி கொடுத்தார் என்ற மாறாக அந்த விடைகளை சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேவேளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது திமுகவுக்கு மக்களிடம் பேராதரவு ஸ்டாலின் முதல்வர் என்ற அறிவிப்பு விரைவில் வரும் என்று வைகோ குறிப்பிட்டிருப்பதாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. திமுக கூட்டணிக்கு மக்களின் பேராதரவு கிடைத்துள்ளதாகவும் 200 மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் கூட்டணி கட்சியான மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ நம்பிக்கை வெளியிட்டிருப்பதான விடயங்களும் இங்கே இணைக்கப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தில் நேற்று தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இவ்வாறாக குறிப்பிட்டிருந்தார். வாக்குப்பதிவுக்காக ஏழை தினக்கூலி மக்கள் அதிகமாக வந்துள்ளனர் என்று தெரிவித்துள்ள வைகோ அவர்கள் தன்னை வரவேற்றதாகவும் திமுகவுக்கு மக்களிடம் பேராதரவு திரண்டிருப்பதாகவும் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதல்வராவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது எனவும் ஜனநாயகத்தின் தீர்ப்பு ஸ்டாலின் முதல்வர் என்பதாகவே அமையும் என்றும் ஆரிடம் கூறியிருக்கிறார் வைகோ. மேலும் தமிழகத்தில் 5 தொகுதிகளில் தேர்தலை ரத்து செய்ய கோரிய அதிமுகவினர் மனு குப்பை தொட்டிக்குள் சென்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ள வைகோ இந்த தேர்தலில் அதிமுகவினர் படுதோல்வி அடைவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதேவேளை மீண்டும் அம்மா அரசு என்றவாறாக தமிழக அமைச்சர் ஜெயக்குமார் குறிப்பிட்டக்கூடிய கருத்துக்கள் இங்கே இணைக்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் மக்கள் எழுச்சியோடு வாக்களிப்பதை பார்க்கும்போது மீண்டும் அம்மாவின் அரசு அமைக்கும் என நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக அதிமுகவினுடைய அமைச்சராக இருக்கின்ற ஜெயக்குமார் குறிப்பிட்டிருக்கிறார். தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிய பின்னர் ஊடகங்களை கருத்திருக்கின்ற பொழுது அவர் இவ்வாறாக குறிப்பிடுகிறார். பணத்தை வைத்து ஜனநாயகத்தை மிதிக்கும் வகையில் குறித்த 5 தொகுதிகளிலும் பணப்புழக்கம் அதிகமாக இருப்பதால் அந்த 5 தொகுதிகளிலும் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தோம். இது குறித்து இறுதி முடிவை தேர்தல் ஆணையமே எடுக்கும். அம்மாவின் திட்டங்கள் மக்களிடம் சென்றடைந்துள்ளன. அதற்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் அம்மாவின் அரசாங்கம் மீண்டும் அமையும் என்ற வகையில் தான் மக்களின் எழுச்சி என்றும் மக்கள் எழுச்சி அமைகிறது என்றும் அம்மாவின் ஆட்சி அமையும் என்று நம்புவதாக இங்கு குறிப்பிடுகிறார் ஜெயக்குமார். அதேவேளை நேற்று திரைப்பட நடிகர்கள் வாக்களிக்க சென்ற விடயங்களும் பெரிதாக இந்திய ஊடகங்களிலே முக்கியத்துவம் கொடுத்தது, முக்கியமாக தமிழக ஊடகங்களிலே முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்பட்டிருந்தது. சைக்கிளில் சென்று வாக்களித்த விஜய் என்ற வாரான விடயங்களும் ஈழநாடு பத்திரிகையும் அதற்கு முக்கியத்துவம் கூடுதல் செய்திகளை வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கை தமிழ் மக்களை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் இருக்கின்ற தமிழக தேர்தல் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது ஒரு எதிர்பார்ப்பான விடயங்கள் இருந்தது. காரணம் ஜே
ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி ஆகியோர் அந்த தேர்தல்களிலே முக்கிய வகிவங்கை வைத்து வகித்திருந்தார்களான தற்பொழுது அவர்கள் இல்லாத வகையிலாக இல்லாத காலகட்டத்தில் இந்த தேர்தல் இடம்பெறுகிறது. இந்த தேர்தல் தொடர்பாக தமிழ் மக்கள் மத்தியில், அதாவது வடகிழக்கு தமிழ் மக்கள் மத்தியில் பெரும்பாலும் எதுவிதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தான் இருக்கிறது. அதற்கு காரணம் கடந்த 2016 ஆண்டுக்கு பின்னர் தமிழகத்தில் இருந்த ஆட்சி நிலவரங்கள், அதற்கு அவர்கள் கொடுத்த விளக்கங்கள் என்ற மாறாக சில விடயங்கள். தமிழர்கள், அதாவது இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையில் இம்முறை தமிழக தேர்தல் தொடர்பாக ஒரு அதிகமான எதிர்பார்ப்பை அவர்களிடம் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. அவரால் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட அதனால் தமிழ் மக்களுக்கு காலம் எதுவிதமான பயன்களும் சில, அதாவது 90 ஆண்டுகளுக்கு பின்னர் சில விதமான பயன்களும் தமிழ் மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. நேரலை, இந்த தேங்காய் எண்ணெய் மரக்கறி எண்ணெய் விவகாரம் இலங்கையிலே கடந்த பல வாரங்களாக சர்ச்சைகளை ஏற்படுத்தி வந்த நிலைமைகளை நாங்கள் செய்திகளிலே அவதானித்தோம். நாங்கள் இந்த விடயங்கள் குறித்து நேர்களுக்கு அவ்வளவு தூரம் செய்திகளை தெளிவுபடுத்தி இருக்கவில்லை. ஏற்கனவே ஏனென்றால் பல்வேறுபட்ட பிராந்திய அரசியல் பொருளாதார விடயங்கள், அதை விட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பல விடயங்கள் இருந்தன. எனினும் இதுவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விடயம் நேர்களுக்கு சொல்லியாக வேண்டும். 3 வர்த்தக நிறுவனங்கள் தேங்காய் எண்ணெயை சில மாதங்களுக்கு முன்னர் இறக்குமதி செய்து தங்களுடைய பிரதான களஞ்சியங்களிலும் தங்களுடைய வர்த்தகர்களுடைய பிரதான களஞ்சியங்களிலும் களஞ்சியப்படுத்தி வைத்திருந்தன. அந்த தேங்காய் எண்ணெயில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய நச்சு பதார்த்தம் இருந்ததாக முதலிலே எதிர்க்கட்சியினர் விமர்சனங்களை வெளியிட்டு அது தொடர்பான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அவ்வளவு தேங்காய் எண்ணெயும் அந்த 3 நிறுவனங்களும் இறக்குமதி செய்த தேங்காய் எண்ணெய் மீள எந்தெந்த நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டனவோ அவற்றுக்கு மீள திருப்பி அனுப்பப்படுவதற்கான தீர்மானங்களும் எடுக்கப்பட்டன. ஆயினும் இந்த இறக்குமதி செய்யப்பட்ட 3 நிறுவனங்களுடைய தேங்காய் எண்ணெயில் ஒரு பகுதி சந்தைகளிலும் கடைகளிலும் விற்பனைக்கு வந்துவிட்டன என்ற வதந்திகளும் அது தொடர்பான செய்திகளும் வெளிவந்தபடியே இருந்தன. அதனால் நாட்டினுடைய நுகர்வாளர்கள் தேங்காய் எண்ணெயின் பக்கமே தலை வைத்து படுக்க மறுத்துவிட்டனர். அதனால் தேங்காய் எண்ணெயினுடைய சந்தை நிலவரத்திலே பெரிய தேக்கம் ஏற்பட்டது. தேங்காய் எண்ணெயை விற்பனை செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டது. தேங்காய் எண்ணெய்க்கு மாற்றீடான ஒரு பொருளாக இருப்பது பாம் ஆயில் அல்லது எங்களுடைய உள்ளூர் மக்களால் மரக்கறி எண்ணெய் என்று சொல்லப்படுகின்ற அந்த எண்ணெய். ஆக மொத்தத்திலே இந்த தேங்காய் எண்ணெயை விற்று தீர்ப்பதற்காக இங்கே நான் கூறுவது, அந்த 3 நிறுவனங்களும் இறக்குமதி செய்த தேங்காய் எண்ணெய் சந்தைகளிலே இருக்கிறது, கடைகளிலே இருக்கிறது என்ற வதந்திகளை பற்றியல்ல. உள்ளூர் நிலவரங்களிலே உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற தேங்காய் எண்ணெய் கூட சந்தேகத்துக்குரியதாக நுகர்வாளர்களால் தவறுதலாக பார்க்கப்படுகின்ற சூழலால் உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நேர்களே. அதனால் இந்த மரக்கறி எண்ணெயை இறக்குமதி செய்வதை நிறுத்தினால் இந்த உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்களை காப்பாற்றலாம் என்ற அடிப்படையிலே முக்கியமாக 2 நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. 1, அமைச்சர் பந்துல குணவர்த்தன கூறுகிறார், தேங்காய் எண்ணெயில் நஞ்சு இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. இந்த செய்தி கூறுவது இந்த உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்களுடைய தேங்காய் எண்ணெயில் நஞ்சு நிரூபிக்கப்படவில்லை. நான் முதலிலே கூறிய அந்த 3 இறக்குமதியாளர்கள், தேங்காய் எண்ணெய் இறக்குமதியாளர்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்த தேங்காய் எண்ணெயை பற்றி அல்ல. அமைச்சர் பந்துல குறிப்பிடுவதும் அதைத்தான், தேங்காய் எண்ணெயில் இதுவரை நஞ்சு நிரூபிக்கப்படவில்லை. அதைவிட இந்த பாம் ஆயில் என்று சொல்லப்படுகிற மரக்கறி எண்ணெய்க்கான இறக்குமதி தடையும் இறக்குமதி கட்டுப்பாடும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்களை பாதுகாப்பதற்காக. பந்துல என்ன கூறுகிறார் என்பது தொடர்பான செய்தி தினக்குறளிலே காணப்படுகிறது, நாங்கள் பார்க்கலாம். இலங்கை சந்தைகளில் உள்ள தேங்காய் எண்ணெய்களில் நஞ்சு கலந்திருப்பதாக எந்த ஒரு இடத்திலும் நிரூபிக்கப்படவில்லை என தெரிவித்த வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன, பாம் எண்ணெய்க்கான வரியை அதிகரித்து, அதாவது மரக்கறி எண்ணெய்க்கான வரியை அதிகரித்து தேங்காய் எண்ணெய்க்கான வரியை அரசு குறைத்ததாலேயே தேங்காய் எண்ணெயில் நஞ்சு கலந்திருப்பதாக தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். இது ஒரு வர்த்தக விடயம் சார்ந்த ஒரு விவகாரத்தை தெளிவுபடுத்துகிறார். அரசாங்கம் ஏற்கனவே தேங்காய் எண்ணெய்க்கான வரியை குறைத்து பாம் ஆயிலுக்கான வரியை, மரக்கறி எண்ணெய்க்கான வரியை அதிகரித்திருந்தது. ஆனால் இந்த மரக்கறி எண்ணெய் இறக்குமதியாளர்கள் வேண்டுமென்றே தேங்காய் எண்ணெயில் நஞ்சு கலந்திருப்பதாக தகவல்களை பரப்புவதாக அமைச்சர் பந்துல கூறுகிறார். பாராளுமன்றத்திலே நேற்று செவ்வாய்க்கிழமை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்வைத்த விசேட கூற்றுக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார் அவர். தங்கொட்டுவ போலீசாரால் அண்மையில் கைப்பற்றப்பட்டிருந்த தேங்காய் எண்ணெய்களை ஏற்றிச் சென்ற பவுசர்கள் தொடர்பிலே சுங்க திணைக்கள அதிகாரிகளால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த தேங்காய் எண்ணெய் எவ்வாறு சந்தைக்கு கொண்டு செல்லப்பட்டது என்பது தொடர்பிலும் விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
பாம் எண்ணெய்க்கான அதாவது மரக்கறி எண்ணெய்க்கான வரியை அதிகரித்து தேங்காய் எண்ணெய்க்கான வரியை புதிய அரசாங்கம் குறைத்துள்ளது. இதனாலேயே தேங்காய் எண்ணெயில் நஞ்சு கலந்திருப்பதாக சிலரால் தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. எனவே எதிர்க்கட்சியினர் பாம் எண்ணெய் பக்கம் நிற்காது, தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்பவர்கள் பக்கமே நிற்க வேண்டும். ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது, தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்யும் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் பக்கம் நிற்பதில் ஒன்றும் தவறில்லை, ஆனால் இந்த புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய இரசாயன பதார்த்தம் கலந்த கலவையை கொண்ட தேங்காய் எண்ணெய் இறக்குமதி செய்த அந்த மூன்று இறக்குமதி கம்பெனிகள் தொடர்பாக அரசாங்கம் என்ன நடவடிக்கைகளை எடுக்கிறது என்று மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதே வேளையிலே செய்தி தொடர்கிறது, நாட்டில் உள்ள சந்தைகளில் இருக்கும் தேங்காய் எண்ணெய்களில் நஞ்சு கலந்திருப்பதாக எந்த ஒரு இடத்திலும் நிரூபிக்கப்படவில்லை. அவ்வாறானால் இது உள்ளூர் உற்பத்தியாளர்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற தேங்காய் எண்ணெய் பற்றி தான் அமைச்சர் கூறுவதாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நஞ்சு கலந்த தேங்காய் எண்ணெய் இருக்கும் இடங்கள் தொடர்பிலே எதிர்க்கட்சியினர் தகவல்கள் வழங்குவார்களாக இருந்தால் அது தொடர்பிலே விசாரணைகள் மேற்கொள்வதற்கு தயாராக உள்ளோம். சுங்க திணைக்களத்தில் தேங்காய் எண்ணெய் களஞ்சியப்படுத்தி வைப்பதற்கான குதமில்லை. சந்தேகத்துக்குரிய பொருட்கள் காணப்பட்டால் அதனை தனியாருக்கு சொந்தமான களஞ்சிய சாலைகளிலே களஞ்சியப்படுத்துவதற்காக பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். ஆக மொத்தத்திலே எங்களுடைய நேர்களும் மக்களும் தெளிவுபட வேண்டிய விடயம், புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய இரசாயன பொருட்கள் கலந்த தேங்காய் எண்ணெய் இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டது. அது சந்தைகளில் விற்பனைக்கு வந்திருக்கிறதா இல்லையா என்பது தொடர்பான உறுதிப்படுத்தலை உரிய தரப்பு கூற வேண்டும். அதே வேளையிலே எங்களுடைய உள்ளூர் உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்கின்ற தேங்காய் எண்ணெய் தூய்மையானது என்ற அடிப்படையிலே உள்ளூர் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையிலே இந்த மரக்கறி எண்ணெய் இறக்குமதி செய்பவர்கள் இன்னும் ஒரு திசையிலே தேங்காய் எண்ணெயிலே நஞ்சு என்ற வதந்திகளையும் பரப்பி வருகிறார்கள். ஆக மொத்தத்திலே இந்த எண்ணெய்களின் ராஜ்யமாக இந்த கருத்துலகம் இப்பொழுது தென்னிலங்கையிலே சிங்கள ஆங்கில தமிழ் பத்திரிகைகளை பார்த்தால் பத்திரிகைகளுடைய செய்தி உலகம் எண்ணெய்களின் ராஜ்யமாக சில நாட்களாக மாறியிருப்பதை காணலாம். ஆனால் இங்கே அடிவாங்க போவது, அதாவது இங்கே பார்க்கிற பொழுது தென்னையிலே தேள் கொட்ட பெனையிலே நெறி கட்டியது போல இந்த பேக்கரி தொழில்துறை முடங்கப் போகிறது. இப்பொழுது பார்க்கிற பொழுது பேக்கரி தொழில்துறை இந்த மரக்கறி எண்ணெய் இல்லாமல் போனதால் முடங்கப் போகிறது. தேங்காய் எண்ணெயை பாதுகாக்க மரக்கறி எண்ணெய் ஆகிய பாம் ஆயிலுக்கான இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்கிற பொழுது பெருமளவுக்கு இந்த பேக்கரி உற்பத்திகள் மரக்கறி எண்ணெயிலே தங்கி இருக்கின்றன. அங்கே கூறுகிறார்கள், பேக்கரி தொழில்துறையை நிரந்தரமாக மூடும் நிலை, பாம் ஒயில் தடை குறித்து விசனம் என்று ஒரு செய்தி அங்கே தினக்குரல் பத்திரிகையின் முதன்மை பக்கத்திலே காணப்படுகிறது. அந்த செய்தி என்ன கூறுகிறது என்றால், ஜனாதிபதியால் பாம் ஒயில் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட திடீர் தடை அறிவிப்பின் மூலம் பேக்கரி தொழில்துறையை நிரந்தரமாக மூடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இம்முடிவு பேக்கரி துறையிலே திடீர் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அனைத்து இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் என்கே ஜெயவர்தன் அவர்கள் கூறியிருக்கின்றார். நேர்களே, பெரும்பாலும் அனைத்து பேக்கரி உற்பத்திகளுக்கும் மாவு, சீனி, முட்டை, வெண்ணெய் போன்ற நான்கு முக்கிய மூலப்பொருட்கள் தேவைப்படுகின்றன. பாம் ஒயிலானது இந்த மரக்கறி எண்ணெயானது இந்த பட்டர் என்று இங்கிலீஷிலே கூறப்படுகிற, வெண்ணெய் என்று தமிழிலே கூறப்படுகின்ற பட்டர் தயாரிப்பதற்கும் இந்த பாம் ஆயில் தான் இப்பொழுது இந்த பட்டர் தயாரிப்பு உற்பத்தியாளர்களால் பயன்படுத்தப்படுகிறது. பட்டர் அல்லது இந்த மாஜரின் என்று சொல்லப்படுகின்ற பொருள் இந்த உற்பத்தி பொருட்களுக்கு அவசியமாகிறது. ஆக மொத்தத்திலே இந்த எண்ணெய் நேரடியாகவும் இந்த மரக்கறி எண்ணெய் அல்லது பாம் ஆயில் நேரடியாகவும் பேக்கரி உற்பத்திகளிலே பயன்படுகிறது. அது இந்த வெண்ணெய் வடிவத்திலும் பயன்படுகிறது. ஆக மொத்தத்திலே இந்த பாம் ஒயிலை அல்லது மரக்கறி எண்ணெய் தடுப்பது, இறக்குமதியை தடை செய்வது என்பது பேக்கரி தொழில்துறையை முடக்கப் போகிறது. திடீர் முடிவை அறிவிப்பதற்கு முன்னர் மக்கள் பயன்பாட்டுக்கு ஏற்ற மாற்று எண்ணெய் தொடர்பிலே ஜனாதிபதி முடிவை அறிவித்திருக்க வேண்டும். இன்று முதல் எங்களால் பேக்கரி தொழிலை முன்னெடுக்க முடியாத நிலை தோன்றியுள்ளது. இது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான விடயமல்ல. இத்தகைய தீர்மானத்தை மேற்கொள்வதற்கு ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கியவர் யார் என்பது தெரியவில்லை. நாட்டில் உள்ள அனைத்து பேக்கரிகள், பிஸ்கட் உற்பத்தியாளர்கள் மற்றும் தின்பண்ட உற்பத்திகள் அனைத்தும் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்படுவதுடன் 100,000+ அதிகமானவர்கள் வேலை வாய்ப்பை இழக்கும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளனர். ஏற்கனவே கொரோனா தொற்றினால் ஒரு புறம் இந்த பேக்கரி தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கு எங்களுடைய பிரதேசங்களிலும் பேக்கரிகளிலே கொரோனா தொற்றியவர்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் வேலை இழந்திருக்கின்றார்கள். அதே நேரத்திலே இந்த பாம் ஆயில் தடையினாலும் பேக்கரி துறை 100,000 பேரை இழக்கப் போகிறது. 100,000 பேர் வேலை வாய்ப்பை இழக்கப் போகிறார்கள். பேக்கரி துறையிலே சுமார்
முப்பது ரொக்கம் நாற்பது மெட்ரிக் டன் பாம் ஆயில் பயன்படுத்தப்படுகிறது, அதாவது மரக்கறி எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் அரசாங்கத்துக்கு பாரிய வருமானம் கிடைக்கிறது. இத்தகைய தீர்மானத்துக்கு முன்பாக அரசாங்கம் மாற்று வழிகளை அறிவித்திருக்க வேண்டும். நுகர்வோர் எண்ணெய் வகைகளிலே 60% பாம் ஆயில்கள் உலக அளவிலே உற்பத்தி செய்யப்படுகின்றன. 5% தேங்காய் எண்ணெய் மாத்திரமே சந்தையில் கிடைக்கும் நிலை காணப்படுகிறது. இது பேக்கரி தொழில்துறையை சிறிது நேரம் கூட நடத்துவதற்கு போதுமானதாக இல்லை என்கின்ற அந்த செய்தி. ஒரு பெரிய தொழில்துறை பாதிக்கப்பட போகிறது நேர்களே. இங்கே 3 சுயநல வர்த்தக கம்பெனிகள் இறக்குமதி செய்த நஞ்சுகலந்த தேங்காய் எண்ணெயை வைத்துக் கொண்டு வதந்திகள் பரவின உள்ளூர் உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்த தேங்காய் எண்ணெயிலும் நஞ்சு என்று உள்ளூர் உற்பத்தியாளர்களை பாதுகாப்பதற்காக திடீரென அரசாங்கம் பாம் ஆயில் இறக்குமதிக்கு கட்டுப்பாடை விதிக்கிற பொழுது அங்கே மற்றும் ஒரு பெரிய விளைவு, பேக்கரிகள், பேக்கரி உற்பத்தி துறை 100,000 பேர் வேலை வாய்ப்பை இழக்கும் நிலை ஏற்படுகிறது. அதேவேளையிலே பாம் ஆயில் இறக்குமதி தடையை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம் என்று இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கமும் தெரிவித்திருக்கின்றது நேர்களே. அதேவேளை தமிழ் சிங்கள புதுவருட பிறப்பை முன்னிட்டு நாட்டிலே முன்னெடுக்கப்பட நடவடிக்கை தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். போதையில் உள்ள சாறுகளை கண்டறிய விசேட கண்காணிப்பு, புத்தாண்டை முன்னிட்டு போலீஸ் நடவடிக்கை என்ற வாரம் அந்த விடயங்களும் சுட்டிக்காட்டப்படுகிறது. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு இம்மாதம் 10-ஆம் தேதி முதல் மது போதையில் வாகனம் செலுத்துவோரை கண்டறிய விசேட கண்காணிப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகரித்து வரும் வீதி விபத்தை குறைக்கின்ற நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிப ராஜித் ரோகன். இந்த விடயங்களை சுட்டிக்காட்டுகிறார். கடந்த மார்ச் மாதம் 4-ஆம் தேதி மாத்திரம் வீதி விபத்துகளாலே சிக்கிக்கொண்டு 15 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டுகிறார். இதேவேளை மீண்டும் சர்ச்சைகள் சிக்கினார் பந்துல என்று பாரண விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அமைச்சர் பந்துல குணபத்திர தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வாத பிரதிவாதங்களை தோற்றுவித்துள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது. அதாவது அவர் தெரிவித்த கருத்து என்னவென்றால், 3 கிலோ அரிசியில் ஒரு குடும்பம் 2 வாரங்கள் உணவு சமைத்து உட்கொள்ள முடியும் என்று வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன் தெரிவித்த கருத்து தான் சர்ச்சையை ஏற்பட்டிருந்தது. இதற்கு முன்பாக அவர் 1 மாத கால பகுதிக்கு 25 ரூபாய் செலவு செய்து ஒரு குடும்பம் 1 மாதத்துக்கான உணவை உட்கொள்ள உண்டு வாழ முடியும் என்று தெரிவித்த கருத்துக்களும் சர்ச்சையாகியிருந்தது. சதோசா விற்பனை நிலையங்களில் புத்தாண்டு நிவாரண பொதிகளை மக்கள் பெற்றுக்கொள்வது தொடர்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றின் பொழுதுதான் அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்த பொழுது அந்த விடயங்கள் சர்ச்சையாக மாறியிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக இன்றைய ஏழுநாட்டினுடைய கருத்துச்சித்திரம் தொடர்பாக எங்களுடைய அவதானங்களை நாங்கள் செலுத்தலாம். பகுதியிலே இன்று சஜித் பிரேமதாச காணப்படுகின்றார் நேர்களே. சஜித் பிரேமதாச என்ன கூறுகிறார் என்பதை பார்க்கலாம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை மையப்படுத்தி ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் நீதி நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்கவில்லை. அப்புக்குட்டியனை கேட்கிறது, மக்கள் பாதிக்கப்பட்ட பிறகும் நீங்கள் 1 வருஷமே ஆட்சியில இருந்த போதே நிவாரணத்தை கொடுத்திருக்கலாமே ராசா. அது சரி, தாக்குதலை தடுக்க தவறியதுக்காக அப்போதைய அரசின் அமைச்சரவையில இருந்த ஆள் என்ற ரீதியில நீங்களே மன்னிப்பு கேட்டுட்டீங்களே, பிறகு எப்படி அதுக்காக உங்களை தண்டிக்கிறது என்றுதான் யோசிக்கணும் போல. ஈழநாடு ஆசிரியர் மீண்டும் சுமந்திரன் தொடர்பான சர்ச்சைகள் பற்றி ஆசிரியர் தலையங்கம் திட்டியிருக்கிறார். இனப்படுகொலை தொடர்பிலே சுமந்திரன் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் தொடர்பிலே மீண்டும் சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கின்றன. மட்டக்களப்பிலே இடம்பெற்ற சமகால அரசியல் தொடர்பான நிகழ்வு ஒன்றிலேயே சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இனப்படுகொலை தொடர்பில் நாங்கள் வலியுறுத்தினாலும் கூட அதனை நீதிமன்ற பொறிமுறையின் ஊடாக நிரூபிப்பதற்கான போதிய ஆதாரங்கள் இல்லை என்றே சர்வதேச நிபுணர்கள் கருதுகின்றனர். இவ்வாறு சுமந்திரன் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் மீளவும் தமிழ் அரசியல் சூழலிலே சர்ச்சைகளை தோற்றுவித்திருக்கின்றன. அதேவேளை வடக்கு மாகாண சபையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திலே இனப்படுகொலை என்று குறிப்பிடப்படவில்லை. அதற்கு பதிலாக கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்ற சொல்லே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்பது சர்வதேச சட்டத்தின் கீழ் ஒரு இனப்படுகொலையாக இன்னமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. வளமை போல் சுமந்திரனை எதிர்த்து சிலர் அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றனர். இது ஒரு தேவையற்ற சர்ச்சை என்று சுட்டிக்காட்டுகிறார் ஈழநாடு ஆசிரியர் சுமந்திரன். இதற்கு முன்னரும் இதே போன்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். உண்மையில் இனப்படுகொலை விவகாரம் அதிகம் தேர்தல் அரசியலுக்கு பயன்படுத்தப்படுகின்றதே அன்றி அதற்கு மேல் சரியானதொரு புரிதலின் அடிப்படையிலே முன்வைக்கப்படும் வாதமாக தெரியவில்லை. இதன் காரணமாகவே இனப்படுகொலை என்னும் சொல் தேவையற்ற சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகின்றது. ஓர் இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை தமிழர் தரப்புகள் ஆணித்தரமாக நம்பினால், அதில் உறுதியாக இருந்தால், அதனை நிரூபிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் இளநாடு ஆசிரியர். இந்த விடயங்களுடன் நாங்கள் இன்றைய பத்திரிகை ஒரு பார்வை நிகழ்ச்சியையும் நிறைவேற்றைய பத்திரிகை ஒரு பார்வை நிகழ்ச்சியில் இணைந்திருந்த எங்களுடைய செய்தி ஆய்வாளர் சிறிய ஊடகவியலாளர் கனகநாயகம் வேல்ரஞ்சன் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நன்றி கீர்த்தனன். நேர்களே நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து டான்ஸ் இருந்திருங்கள். வணக்கம்.